விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி பள்ளிகளில் மாணவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படாததால் ஆகஸ்ட் 14ஆம் தேதி சர்க்கரை பொங்கல் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் 3ஆவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கரூரில் அவரது தம்பி அசோக்குமார் கட்டி வரும் பங்களாவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். அசோக்குமார் தனது மனைவி பெயரில் அந்த வீட்டை கட்டி வருகிறார். எனவே அவர் விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த வீட்டின் முன்பு சம்மனை ஒட்டினர். மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் ராகுல் காந்தி பங்கேற்று பேசினார். அப்போது பாரத தாயை கொன்றுவிட்டதாக மத்திய அரசு மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். என் ஒரு தாய் இங்கே அமர்ந்திருக்கிறார், மற்றொரு தாயை நீங்கள் மணிப்பூரில் கொன்றிருக்கிறீர்கள். நீங்கள் தேச பக்தர்கள் அல்ல, தேச துரோகிகள் என ராகுல் காந்தி பேசினார். பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி தங்களை பார்த்து பறக்கும் முத்தம் கொடுத்ததாக பாஜகவை சேர்ந்த பெண் எம்பிக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக 21 பெண் எம்பிக்கள் கையெழுத்திட்டு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் புகார் கடிதம் கொடுத்துள்ளனர். மக்களவையில் பெண் உறுப்பினர்களின் கண்ணியத்தை அவமதித்தது மட்டுமல்லாமல் அவையின் கண்ணியத்தை குறைத்த ராகுல் காந்தியின் செயல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கடிதத்தில் கூறியுள்ளனர். இந்த புகார் டெல்லி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு மத்திய மந்திரி ஸ்மிருதி இரானி பதிலளித்து பேசினார். அப்போது ஊழலை இந்தியாவுக்கு அறிமுகம் செய்தது காங்கிரஸ் தான் என்று கூறிய அவர், எதிர்கட்சியினர் ஊழலை பிரதிபலிக்கின்றனர் என்பதால் அவர்கள் இந்தியா அல்ல என்றார். ஊழலை பற்றி பேசும் போது உங்கள் கூட்டணியில் இருக்கும் திமுகவை பாருங்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆப்கானிஸ்தான் கட்டுப்படுத்தாவிட்டால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் கூறியிருந்தது. இதற்கு ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசு பதிலளித்து உள்ளது. பயங்கரவாத தாக்குதல்களுக்கு எங்கள் மீது குற்றம் சாட்டாமல் விடையை பாகிஸ்தான் தங்கள் நாட்டிற்குள்ளேயேதான் தேட வேண்டும் என தாலிபான் அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஜபீஹுல்லா முஜாஹித் கூறியுள்ளார்.